அரோமா மிராக்கிள்ஸ், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை. இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, கொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். சசிகலா சிறையிலேருந்து வெளியில் வந்து இத்தனை நாளாச்சு, அவங்க ஏன் வெளியில் வரல தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. தெரியல, வலிமை அப்டேட் எவனாவது கேட்டுற போறோம். ஆமாங்க, நம்ம போனை எடுக்கிறதுக்கு இப்போ பயமா இருக்கு. வலிமை அப்டேட் கேட்டு எதுவும் மெசேஜ் வந்துருமான்னு ஒரு பயம் தான். ஆமாம், நேற்று ஒரு இது பார்த்தேன், மார்ச் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:04 மணிக்கு வலிமை அப்டேட்னு ஒரு போஸ்டர் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. மாலை இல்லை, காலை. காலையா? அதை நான் சரியாக கவனிக்கல. என்னன்னா, இந்த வியாழக்கிழமைங்கிறதுனால ஒருவேளை இது உண்மையான அப்டேட்டோன்னு நினைச்சேன், ஆனால் அது கிடையாது போல இருக்கு. ஆமாம்மா, நான் அஜித் தரப்புல விசாரிச்சேன். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த முடிவுமே நம்ம இன்னும் எடுக்கல. அதுக்குள்ள வழக்கம் போல ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னொரு 2 நாள்ல போனி கபூர் வந்து சென்னை வராரு. அப்போ வந்து இந்த மாதிரி அப்டேட் சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு, எப்போ கொடுக்கலாம்னு. ஒருவேளை அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களான்னு தெரியாது. ஆனாலும் படம் வந்து ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ், 6 மாசம் இருக்காங்க. ஆமா, ஒரு உத்தேசமா ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுல இப்ப இருக்காங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இப்போ எதுக்கு அப்டேட்டுங்கிறது தான் கம்பெனியுடைய எண்ணம். இல்லை, நிச்சயமா. ஆமாம், அதனால தான் அது தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கேட்கறது என்ன, இந்த டிசைனர்கிட்ட சொல்லி ஒரு 2-3 ஸ்டில்ல டிசைன் பண்ணி ஒரு 2 மாசம் ஒரு தடவை விட்டா போதுமே. அது போயும் முதல்ல அன்னைக்கு தானே 1.5 மணி நேரம் பேசி முடிச்சோம், மறுபடியும் பார்ட் 2. ஏன்னா 6 மாசம் சொல்றீங்களே, இந்த செய்தியை கேட்டு அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மார்ச் 4 மணிக்கு கிடையாது. அதுதான் நம்ம சொல்லணும். அந்த தகவலை கண்டிப்பா சொல்லித்தாங்கன்னா, இப்ப மோனி கபூர் வர்றாருன்னு சொன்னீங்களே, நாளைக்கு நாளானைக்கு வர்றாருன்னு சொன்னீங்களே, அப்ப பேசி முடிவு பண்ணி இதே மார்ச் 4ஆம் தேதி விட்டாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்ம கேட்ட வரைக்கும் அது இல்ல. போனி கபூர் வந்து முடிவெடுத்தா ஒரு வேலை இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன், கண்டிப்பா வலிமை அப்டேட் 2-3 நாள்ல இருக்கு. அப்படியா? ஏன்னா போனி கபூர் வர்றாருல்ல, சரி, அதுவே வலிமை அப்டேட் போட்டுதான் ஸ்டில் ஷேர் பண்ணுவாங்க. போனி கபூர் வர்றதே வலிமை அப்டேட் தான். ஆமா, திருஷ்யம் தெரியும்ல, இப்ப சமீபத்தில் கொலகார படம். ஆமா, கொலகார படம், ஒரு பிரில்லியன்ட் திரைக்கதை. அதுதான் கொலை பற்றிய படங்கிறது, கொலை பண்ண ஒருத்தரை பத்தின படம்னு சொல்ல வந்தீங்க. ஓகே, சோ அதனுடைய தெலுங்கு ரீமேக் வெங்கடேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணுறாரு. 25 நாள் அந்த படத்தை முடிக்க போகிறாங்க. இது ஒரு தகவல். நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ் ரீமேக்கை ஜீத்து ஜோசப் பண்ணலை, கே சரைக்குமார் தான் பண்ணுறாரு. அது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சுன்றாங்க. இல்லை, அவர் பண்ண மாட்டாருங்கிறத நான் ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டேன். ஏன்னா இப்போ கமல் இருக்கார் இல்லையா, அவர் நடிக்கிற படங்களை அவர் தான் டைரக்ட் பண்ணுவார். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார். அது இங்கே இருக்கிற இயக்குநர்கள் வந்து ஓரளவுக்கு ஒத்துப்பாங்க. ஏன்னா கமல் வந்து சின்ன வயசுலேயே நடிச்சிட்டு இருக்காரு, அவருடைய அனுபவம் வேற, அவருடைய படிப்பறிவு வேற, நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேற வந்துடும். அதனால அவங்க சரி சார், அதனால என்ன இருக்குன்னு ஓரமாக சேர போட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் மலையாள இயக்குநர்கள் இதுக்கு ஒத்துப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. எனக்கு பாபநாசம் பண்ணும்போதே 2 பேருக்கும் முட்டிக்கிட்டுங்கிறதெல்லாம் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து கமலை வச்சு பண்றதுக்கு அவர் இப்படி ஒத்துப்பாரு? இப்போ நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன். கமலஹாசனுடைய தேவர் மகன் படம் இருக்குல்ல, அதனுடைய இயக்குனர் வந்து பரதன். பரதன் தெரியும் மலையாளத்தில் எவ்வளவு பெரிய இயக்குனர் அப்படின்ட்டு. அங்கேயும் போய் கமலஹாசன் வந்து இந்த மாதிரிலாம் அவருடைய தலையீடு குறுக்கீடு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆர்வம் அக்கறை சொல்லுங்க, அப்படி சொல்லணுமா? ஓகே, அந்த டிக்ஷனரியில மாத்தி இருப்பாரு அர்த்தத்தை. சோ அந்த மாதிரி வரவுமே ஒரு கட்டத்துல பரதன் டென்ஷன், அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போறேன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜி எல்லாம் இருந்ததுனால ஒரு மாதிரி பேசி சமாளிச்சு, அப்புறம் கமலோடு மெல்ல அடக்கி வச்சு, அப்புறம் ஒரு வழியா தேவர் மகன் முடிஞ்சதா சொல்லுவாங்க. சிவாஜி கதையெல்லாம் இவர்கிட்ட பழைய கதையா இருக்கு. தேவர் மகன் வந்து இவருக்கு தெரியவே தெரியாதான் என்ன பேச்சு. சிவாஜி கதைன்னு சொன்ன உடனே இதை ஒட்டியே ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னன்னா, பாபநாசம் படத்துல வந்து கௌதமி நடிச்சிருந்தாங்க. ஆமா, இப்போ இந்த 2 இந்த செகண்ட் பார்ட்ல வந்து அந்த கேரக்டர்ல யார் நடிப்பாங்க? அவங்களே நடிப்பாங்களா இல்ல வேற ஆர்டிஸ்ட் யாரோ? ஆனா கதைப்படி வந்து கௌதமி தான் நடிச்சாகணும். அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா,
அந்த பொதுவாகவே இந்த சீக்குவலுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பேரை வச்சுட்டு வேற ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா திருஷ்யம் வந்து அந்த கதையின் அப்பட்டமான தொடர்ச்சி. அதுல யாரு மனைவியோ அவங்க தான் ரெண்டாவது பாகம்லயும் நடிச்சே ஆகணும். ஆனா இங்க வந்து கௌதமி கமலும் சேர்ந்து நடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னுடைய கணிப்பு இந்த கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டரா போட்டது கூட இது காரணமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இருக்கலாம், ரெண்டு பேரை தனித்தனியா டீல் பண்றது இருக்கு. இவங்களுடைய மன கஷ்டம்லாம் தெரியாத அளவுக்கு ஒரே ஃப்ரேம்ல ரெண்டு பேரையும் நிக்க வைக்கணும், ரெண்டு பேர்ட்டையும் வேலை வாங்கணும். சோ அதனால இவர் போட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு டவுட் இருக்கு. ஆனா அப்படி இருந்ததுன்னா சந்தோஷம், படம் நிறைவா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை கௌதமி நடிக்கிறத கமல் ஒத்துக்கல, அல்லது கமல் கூட நடிக்கிறத கௌதமி ஒத்துக்கல அப்படின்னா அப்புறம் விட்டலாச்சாரியார் ஸ்டைல்ல தான் ஏதாவது பண்ணி ஆகும். ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நடிச்சுட்டு இருந்தோம் நடிப்புமே அப்படின்னு கூட வரலாம்ல. வரலாம்ல. நீங்க பாட்டுல திருஷ்யம் தமிழ் ரீமேக் வந்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண போறாரு, அதுல கௌதமி நடிக்கிறாங்களா இல்ல இதை பத்தி தயாரிப்பாளர்கள் நம்ம ஊர் ரெட் கார்பெட் ரமேஷ் இந்த பேஷன் ஸ்டுடியோ இவங்க தயாரிச்ச படம் தான் அது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 60% மேல படம் முடிஞ்சிருச்சு. லண்டன்ல போய் பேலன்ஸ் ஷூட்டிங் எடுக்கணும், அதுக்குள்ள இந்த லாக்டவுன் பஞ்சாயத்து வந்ததுனால இப்ப அந்த படம் அப்படி நின்னு போச்சு. அவரு அதனாலதான் கே எஸ் ரவிக்குமார் பேரு. அப்ப இதுதான் உண்மையான காரணம். ஆமா, சந்தோஷம். மறுபடியும் ஒரு ரீமேக் மேட்டர் பத்தியே வருவோம். இப்ப அந்தாது ஒன் ரீமேக்கா அந்தகன். ஆமா, பிரசாந்த் நீண்ட காலத்துக்கு பிறகு நடிக்க வர்றாரு. அவருடைய ரசிகர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த அந்தகன் இதை சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நமக்கு என்னன்னா அந்த படம் லேசா நகர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்த காட்சி எடுத்தாங்க, இன்னைக்கு எப்படி நடிச்சாரு அப்படின்னு எதையாவது சொல்லிடலான்னு பார்த்தா நகர மாட்டேங்குது. சீக்கிரமே நகர போகுதுன்னு சொல்லுங்க. இல்லங்க, எப்படி நம்ம போய் சொல்ல முடியும்? ஏன்னா இன்னும் அதை ஆரம்பிக்காமலே இருக்காங்களா? தியாகராஜன் விட மாட்டாரு செய்தியா இருக்கு, நம்மளும் பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த படத்திலேயே இந்த தவறு நடந்துடாம இருந்தணும் நம்ம நினைச்சோம். பட் மீண்டும் அப்படி ஒண்ணு நடக்குது, அதனால டைரக்டர் விலகிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மோகன் ராஜா இயக்குனராக இருக்கும் போதே கதாநாயகியாக அவங்களை கமிட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய தொகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பிரச்சனையினால அவங்க வந்து இங்கே வர்றதுல பெரிய பிரச்சனை. லண்டன்லேருந்து வரணும்ல? ஆமாம், வர முடியாதுல்ல. ஸோ அதனால என்னென்னு கேட்டால் இப்போ எமி ஜாக்சனை மாற்றிட்டு வேற ஒரு கதாநாயகியை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஓ, ஒருவேளை எமி ஜாக்சனால இந்த படம் வந்து தள்ளி போகுதோ என்னமோ அதுவும் தெரியல. இல்லை, அது இது வந்து இந்த தகவல் உண்மையாக இருக்கும்போச்சா அதுதானே காரணமாகவும் இருக்கும். ஸோ அதனால இப்போ படம் டிலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வதந்திகள் பயங்கரமாக வருது. டைரக்டர் போயிட்டாரு, கேமராமேன் போயிட்டாரு, பிரசாந்த் போயிட்டாருன்னு சொல்லாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரி, அது ஒரு வதந்தி அப்படின்னா அவங்க இல்லாத மத்த காட்சியில டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போக வேண்டியது தானே? இல்ல, அப்படி பண்ண முடியாது. இல்ல, வந்து அவங்க பிரேக் டவுன் போட்டிருப்பாங்க இப்படி இப்படி எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. சோ அது காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் கூட சொல்லணும், இப்ப உள்ள ஹீரோக்கள்லாம் வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய உதாரணம் வந்து விஜய் சேதுபதி. இல்லங்க, ஆன்டி ஹீரோவா நடிச்சாதான் மக்களே விரும்புறாங்க. இப்ப இன்னமும் நீங்க பாருங்க, கெட்டவன் எப்போ வரும் கெட்டவன் எப்போ வரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைட்டில்லே ஒரு கெட்டவன் இருக்காருல்ல, அதனால மக்கள் வந்து இந்த ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ தான் விரும்புறாங்க. மக்கள் அப்படி மாத்திட்டாங்க. எனக்கு ஹீரோவே கெட்டவனா காட்டி அவனை வந்து ஹீரோயின் லவ் பண்ற மாதிரி எல்லாம் சீன் வச்சா அப்ப மக்கள் மனநிலை மாறாதா? சரி, நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப இந்த ஹீரோக்கெல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டர் விரும்புறாங்க அப்படிங்கிற பல்ஸ புரிஞ்சுக்கிட்டா என்னமோ தெரியல. மத்த ஹீரோக்களுக்கும் நம்மளும் ஒரு ஆன்டி கேரக்டர் பண்ணுவோங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. இப்ப ஜெய் வந்து ஒரு படத்துல வில்லனா நடிக்கிறா நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப ஆர்யா அதே மாதிரி விஷால் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இந்த வரிசையில் ஸ்ரீகாந்த் இப்ப மிருகான்னு ஒரு படம் வரப்போகுது, அதுல ஸ்ரீகாந்த் ஹீரோன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கான். அந்த படத்தினுடைய வில்லன் ஸ்ரீகாந்த் தான். இல்ல, ஏற்கனவே ஒரு வர்ணஜாலம் படத்துல நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணிருக்காரு. நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாரு, பட் இது பாத்தீங்கன்னா வந்து
என்ன அது இல்லாம அந்த கேரக்டரே அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரா. எதுக்கு மிருகான டைட்டில் ஸ்ரீகாந்த் வச்சுக்கிட்டு எதுக்கு மிருகான் டைட்டில் வச்சிருக்காங்க? ஒருவேளை ஒரு வில்லன் அப்படின்னால ஒரு மிருக குணம் உள்ளவன் அப்படின்னு வச்சிருக்கலாம். நான் சும்மா காமெடியா சொன்னேன். அந்த படத்துல ஒரு புலி கேரக்டர் ஒண்ணு வருது, நீங்க போஸ்டர்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. படத்திலேயே ஒரு 40 நிமிஷம் அந்த புலி வருதான், ஆனா கம்ப்ளீட்டா சிஜிலேயே அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் நல வாரியம் இருக்காங்கல்ல, பார்த்தாங்கன்னு வச்சுங்க, எப்படி எங்களுக்கு தெரியாம ஷூட் பண்ணீங்க, நீங்க எங்க சர்டிபிகேட் வாங்க ஏன் வரலாம் கேட்பாங்க. புலிக்கு தெரியாம ஷூட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியும். சில ஹீரோக்களோட அப்டேட்டுகளை தேடுனா கிடைக்கவே மாட்டாங்க. இந்த வலிமை அப்டேட் மாதிரி நான் சொல்ல நினைச்ச நீ சொல்ற. சில ஹீரோக்களுக்கு வந்து கொட்டுது. விஜய் சேதுபதியா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, டெய்லி அவர் நியூஸ் வந்துட்டே இருக்குல. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோல வந்து மிஸ்கின் வந்து பிசாசு 2 பண்றாப்ல, அந்த படத்துல ஒரு முன்னணி ஹீரோ வந்து முக்கியமான ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, இந்த நேரத்துல ஒரு இடைச்சர்களா ஒரு தகவலையும் சொல்லி என்ன, அப்பவே அது விஜய் சேதுபதி தான் நடிக்கிறாரு நமக்கு தெரியும். அந்த சம்பந்தப்பட்ட பட நிறுவனத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு, சார் என்ன இருந்தாலும் இந்த தகவல் உங்க காதுல வந்துருக்கும், நீங்க பாட்டுக்கு சொல்லிடாதீங்க சார் அப்படின்னாரு. அதனால ஒரு முன்னணி ஹீரோட்டு அப்ப அடக்கி வாசிச்சோம். இப்ப நம்ம ஏன் சொல்ல போறோம்னா, அவர் அந்த படத்தோட ஷூட்டிங்கு கிளம்பிட்டார். சரி. ஆமா, அந்த முக்கியமான கேரக்டர்ல விஜய் சேதுபதி தான் நடிக்கிறாரு. ஹிந்தியில அந்த மும்பைக்கார் மாநகர ரீமேக் என்ன ஒரு மீடியாக்கு தகவல் கசிஞ்சு செய்தி ஆயிடும்ல, எப்பயுமே செய்திகளை முந்தி தர்றது நாம தானே, அதனால இன்னைக்கு சொல்லியாச்சு. கரெக்ட்டா சொல்லாங்க, பிந்தி தான் சொன்னீங்க. ஏன் சொல்லல அன்னைக்கு ராதிகா பத்தி ஒரு தகவல் சொன்னோம்ல, சித்தி 2 ல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஆமா ஆமா, அங்க உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் பயங்கர நிம்மதி கொடுத்து விட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் பயங்கர கராரா இருந்தாங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அது உண்மையிலேயே ராதிகா நாலேஜுக்கு போயிடுச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா சித்தி 2 ல நடிச்ச ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் சிறப்பு அழைப்பு. ஒரு நட்சத்திர விடுதியில பார்த்தா ராதிகா ஒரு சில் பார்ட்டி கொடுத்துருக்காங்க, ஃபேர்வெல் பார்ட்டி. ஃபேர்வெல் பார்ட்டி, சில் பார்ட்டி, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செல்ஃபி அப்படி இப்படின்ட்டு. அந்த பார்ட்டி நடந்த இடமே வந்து ஏக கலகலப்பு. ஏங்க, யூனிட்ல உள்ளவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அதுதான் பா, இந்த ஆர்டிஸ்டுங்களுக்கே சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு நாள் செட்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க, அவங்க தான் இவங்களா இல்லை இவங்க வேற ஒருத்தவங்களா அப்படின்னு டவுட் வர்ற அளவுக்கு ராதிகா வந்து இளம் நடிகர் நடிகை மீது அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்காங்க. என்னதான் ராதிகா வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல, அதனால அப்படி பண்ணிட்டாங்க. அம்மா, நான் எறும்புக்கு துரு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க நம்புறேன், ஆனா எறும்புக்கு சளி பிடிச்சிருச்சுங்கிறீங்களே.